வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாடு அரசு சார்பில் இங்கிலாந்தில் பென்னி குயிக் சிலை நிறுவப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். மத்திய அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி டிஏ நிலுவைத் தொகை குறித்து அறிவிப்புகள் ஜனவரி 26ஆம் தேதிக்குள் வெளியாகலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. 2023 நிதியாண்டில் HCL நிறுவனத்தில் 20,000 புதிய பணியாளர்களை வேலை அமர்த்த திட்டமிட்டிருப்பதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதிகாரிகள் அனைவரும் கண்டிப்பாக மில்லிங் செய்த பிறகே சாலையிடும் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், தவறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எச்சரித்துள்ளார். தமிழகத்தில் கடந்த 3 நாட்களில் மட்டும் 675 கோடி ரூபாய்க்கு மேல் மது விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திருப்பூர் மண்டல போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு 54 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று இரவு 10 மணி முதல் திங்கட்கிழமை அதிகாலை 5 மணி வரை ஊரடங்கு அமல்படுத்தப்பட உள்ளது. இந்நிலையில் கடைகள், உணவகங்கள், வணிக வளாகங்கள் மற்றும் வணிக நிறுவனங்கள் செயல்பட அனுமதி இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து நாளை முழு ஊரடங்கின் போது மருந்துகள் மற்றும் பால் டெலிவரி செய்ய மின் வணிக நிறுவனங்கள் சேவை அனுமதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதுநிலை நீட் தேர்வு மார்ச் 12ஆம் தேதி நடைபெறும் என்றும், மேலும் இதற்காக இன்று மாலை 3 மணி முதல் பிப்ரவரி 4ஆம் தேதி வரை இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளுவர் தினத்தையொட்டி அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திருவள்ளுவரின் பன்முகத்தன்மை தனித்து நிற்கிறது என்று ட்வீட் செய்துள்ளார். ஆதார் எண்ணை பான் கார்டுடன் இணைப்பதற்கான காலக்கெடு வருகின்ற மார்ச் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த காலகட்டத்தில் இணைக்க தவறினால் 10,000 ரூபாய் அபராதம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 10 மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்குவதற்காக மாணவர்களின் விவரங்களை பட்டியலாக தயாரித்து வருகின்ற 25ஆம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும் என்று பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீட் பயிற்சி வகுப்புகள் தொடர்ந்து நடைபெறும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற அவன்யாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் கார்த்தி என்பவர் 24 காளைகளை அடக்கி முதல் பரிசான காரை பெற்றுள்ளார். தமிழகத்தில் ரேஷன் கடை வருகின்ற ஜனவரி 17ஆம் தேதி விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது 17ஆம் தேதி விடுமுறை கிடையாது என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. 20 ஆண்டுகள் பணிபுரிந்து 60 வயதை கடந்த ஓய்வு பெற்ற கிராம கோயில் பூசாரிகளுக்கு ஓய்வூதியத்தை 4,000 உயர்த்தி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 23,459 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் 1,000 முதல் 2 லட்சம் வரையிலான பண பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் எதுவும் கிடையாது என்றும், 2 லட்சம் முதல் 5 லட்சம் வரையிலான பரிவர்த்தனைகளுக்கு 20 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும் என்றும் SBI தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வருகின்ற 31ஆம் தேதி தொடங்கும் என்றும், ஏப்ரல் 8ஆம் தேதி வரை நடக்கும் என்றும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2022-23ஆம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை பிப்ரவரி 1ஆம் தேதி நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான அரசு தாக்கல் செய்யப்பட உள்ளது. 15 முதல் 18 வயதிலான மாணவர்கள் அனைவரும் தடுப்பூசி போட்டுக் கொள்வதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று அனைத்து கல்லூரிகளுக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கோவையில் உள்ள செட்டிபாளையத்தில் வருகின்ற 21ஆம் தேதி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் என்றும், இதனைக்கான பார்வையாளர்களுக்கு அனுமதி இல்லை என்றும் அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். சென்னை மாவட்டத்திற்கு உட்பட்ட 2,900 பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் திட்டத்தின் கீழ் 12.63 கோடி நிதியுதவி மற்றும் 8 கிராம் தங்கம் வழங்கப்பட உள்ளதாக அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார். ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கின் போது ரயில் நிலையத்தில் டிக்கெட் முன்பதிவு செயல்படாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 10 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு ஆன்லைனிலே பாடம் நடத்தலாம் என்ற உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல் குறித்து முதல்வர் தலைமையில் நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக 335 கோடி செலவில் 3 இடங்களில் மேம்பாலம் அமைக்க தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் தைப்பூச தினத்தை முன்னிட்டு வருகின்ற 18ஆம் தேதி அன்று அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தாலும் சார் பதிவாளர் அலுவலகங்களில் பத்திரப்பதிவு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும், மேலும் நாளை மற்றும் நாளை மறுநாள் மிதமானது முதல் கனமான மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு 40 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 36,296 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 65.50 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.